பிரதமரின் வேலைவாய்ப்பு மேளாவின் ஒரு பகுதியாக சென்னை ஆவடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்றார். ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் இதற்கான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மத்திய அரசு பணியாளர்களுக்கு அமைச்சர் எல் முருகன் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். விழாவில் பேசிய எல் முருகன், இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் கனவை நனவாக்குவதற்கு பணி நியமனம் பெற்ற இளைஞர்கள் பாடுபட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஒரு எம்ப்ளாயி எப்படி இருக்க வேண்டும்? ஸ்மார்ட்டாக, சிம்பிளிசிட்டி, ஒவ்வொருத்தரும் சிம்பிளிசிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, ட்ரெயின்டு எம்ப்ளாயியாக இருக்கணும், ஸ்கில்டு எம்ப்ளாயியாக இருக்கணும். இந்த நாட்டினுடைய வருங்காலத்தை தீர்மானிக்கின்ற எம்ப்ளாயிகளாக நாம் இருக்கின்றோம். நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கனவு 2047 இந்த நாடு வலிமை பெற்ற நாடாக, வல்லரசு நாடாக, உலகத்திற்கே வழிகாட்டி நாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய கனவு. அந்த கனவில் நாம் அனைவரும் அந்த லட்சியத்தில், அந்த மிஷனில், அந்த விஷனில் நாம் எல்லாம் இருக்க போகிறோம் என்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்கிறது. இந்த விழாவில் 250 மேற்பட்டவர்கள் பணி நியமன ஆணையை பெற்றுக்கொண்டனர். என் பேர் ஹேம்லதா, நான் எஸ்எஸ்சி ஜிடி பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்க வந்திருக்கேன். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அதுவும் சீஃப் கெஸ்ட் முன்னாடி வாங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேரண்ட்ஸோடு வந்திருக்கேன், அவங்களும் பார்க்குறாங்க, ரொம்ப ஹாப்பி. தேவரசி, திருப்பத்தூர்லேருந்து வரேன். ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாம் எழுதி சிஐஎஸ்எஃப்ல பாஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிறதுக்காக வந்திருக்கேன் சார். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இதோட பெருமை எல்லாம் என்னோடய அப்பா அம்மாவுக்கு தான். மோடிஜிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். என் பேர் சபரி, நான் பிஎஸ்எஃப்ல கான்ஸ்டபிளுக்கு செலக்ட் ஆயிருக்கேன். இது வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துகிறாங்க. இந்த தடவை மோடிஜி பீரியடில் வந்து நிறைய போஸ்ட்டுக்காக நிறைய வேகன்சி வருது. எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப் வேணும், கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு ஆசைப்பட்றீங்க. கவர்மெண்ட் ஜாப் நிறைய வேகன்சி இருக்குது, அதுவும் இந்த பீரியடில் நிறைய இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த். தேங்க்ஸ் சார். என் பேர் ராகவேந்திரா, நான் இஎஸ்ஐசி யூடிசிக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் எக்ஸாமுக்கு. இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இந்த ரோஸ்கார் மேலா ஸ்கீமால் இப்போ ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் ஃபாஸ்ட்டாகிருக்கு. இந்த பீரியடில் வந்து வேகன்சியும் நிறைய க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ எல்லோரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது இந்த டைமில். பேர் கோவர்தன், அண்ட் நான் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அண்ட் ஐ ஹவ் காட் செலக்டட் இன் சிஎஸ்எஃப் டிபார்ட்மெண்ட். வி கேன் சி மெனி கேண்டிடேட்ஸ் செலக்டட் இன் திஸ் டிபார்ட்மெண்ட். எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க, நானும் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜிக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த சமயத்தில்.